ஹே பைக்கர்ஸ், வெல்கம் டு மோட்ஸ் அண்ட் மோட்டோ டாக்ஸ். ஆரம்பத்துலேயே நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட் வீடியோவில் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எபிசெட் வெர்ஷன் 2 வந்து ரீஸ்டோரேஷன் ஃபுல்லாக பண்ண போகிறோன்னு. ஸோ வாங்க நம்ம எபிசெட் ரீஸ்டோரேஷன் பண்ணதை பார்க்கலாம். ஸோ இப்போ வண்டி பார்த்திங்கன்னா என் வீட்டில் தான் நிற்கிது. ஸோ பெட்ரோல் வாங்கிட்டு வந்து ஈவினிங் அதை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வண்டி ரன்னிங்லாம் ஆச்சு, செம்மையாக இருக்குது. ஸோ அதில் ஒரே ஒரு ஃபால்ட் என்னன்னா, அதுக்கு உள்ள ஆக்சிலேட்டர் கேபிள் கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், குயிக் த்ராட்டில் அதுக்கு பதிலாக போட போகிறோம். அதுக்குள்ளே ஆக்சிலேட்டர் கேபிளே வரல, அதில் த்ராட்டில் கொடுத்தாலும் ரிட்டன் அது ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் நம்ம குயிக் த்ராட்டில் போட்டு அந்த வண்டியை நம்ம ரெடி பண்ண போகிறோம். மற்றபடி வண்டியில் எல்லாமே மாற்றியாச்சு. ஃபியூல் பம்ப்பு நான் சொல்லியிருந்தேன் போன வாட்டி, இதில் ஃபியூல் பம்ப்பு நிறைய இது ஆர்டர் பண்ணுன்னு. ஸோ அதுவும் ஆர்டர் போட்டுடலாம். ஸ்பீடா மீட்டர் இன்னும் வரல, எஃபிசியன்ட் வெர்ஷன் 2க்கு ஸ்பீடா மீட்டரும் கிடைக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பேர்ஸ் டீலர்கிட்ட விட்டு எஃபிசியன்ட் வெர்ஷன் 2க்கு நம்ம கேட்டிருக்கோம் ஸ்பீடா மீட்டர். ஸோ இதுதான் என்னோடய வீடு. இந்த கேட்டுக்கு அங்கிட்டு தான் வண்டி நிற்கிது. ஸோ வாங்க பார்த்துடலாம். வீட்டுக்கு பருப்பு வாங்கிட்டு வந்தேன். இதுதான் வண்டியோட அவுட்லுக். ஃபுல்லாக எல்லாமே மாட்டியாச்சு. இன்னும் இதுக்கு ஸ்பீடா மீட்டர் மட்டும் கிடைக்கல, இக்னிஷியன் டேங்க் எல்லாமே போட்டாச்சு. ஸோ வண்டி எல்லாமே பக்கா கண்டிஷன். டயர் ஹக்கர் போட்டாச்சு. ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் காய்ஸ், அடுத்தடுத்த வீடியோவை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ.